வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறுகதை உரையாடல் 127 நிகழ்வில் வந்து சதுப்பு நிலம், எம்ஏ நுஹ்மான் அவர்களோட சதுப்பு நிலம் அப்படிங்கிற சிறுகதையை குறித்து தான் நம்ம இன்னைக்கு உரையாட இருக்கிறோம். என்னுடைய மாலை வணக்கம். இன்னைக்கு சொல்லணும்னா, இவர் வந்து ஈழத்து தமிழர். இவரை பத்தி இன்னும் குறிப்பிட்ட சிறந்த கவிஞர், எழுத்தாளர், விமர்சகர், மொழிபெயர்ப்பவர நுஹ்மான் அவர்கள் இருக்கிறாங்க. இது போக இவர் வந்து இலங்கையில ஒரு கழகத்துல வந்து பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். இந்த கதை இவரோட குறிப்பிடும் போது வந்து 1970-80களில் வந்து வெளிவந்த ஒரு சிறு அந்த காலகட்டத்தை குறித்து வெளிவந்த ஒரு சிறுகதையா இதை சொல்லப்படுது. இது வந்து எம்ஏ நுஹ்மான் அவர்களோட ஒரு சிறந்த சிறுகதையா இன்றளவிலும் பேசப்பட்டு வருகிறது. அப்புறம் இந்த கதையோட சின்ன சுருக்கம் அப்படி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கதை. கதையின் காலகட்டம் வந்து 1980களில் இருக்கிற மாதிரி ஆரம்பிக்குது. மட்டக்களப்பு அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து தன்னோட சகோதரியை வந்து முந்தன நாள் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. தன்னோட சகோதரிக்கு மட்டக்களப்புங்கிற ஒரு ஊர்ல வந்து முந்தன நாள் ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. தன்னோட ஆப்ரேஷன் ஆன தன்னோட சகோதரிய பாக்குறக்காக நாயகன் கிளம்பி போறாரு. போற இடத்துல வந்து சாயங்காலம் 5 மணிக்கு தான் சகோதரி வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்கு. என்ன செய்யன்னு தெரியாம பக்கத்துல இருக்க அவர் வந்து போறாரு. அங்க போற இடங்கள், அந்த போற இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படிங்கறதா இந்த கதைக்களம். கதைக்களம் வந்து வாசகசாலை நூலகம். அங்க போறாரு. போற இடத்துல வந்து ஒரு நூலகத்துல வந்து என்ன இருக்கும், நிறைய நூல்கள் இருக்கும். அந்த நூல்களை வாசிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்படி வந்திருக்க ஒரு இடத்துல வந்து எதிர்பாராம அதுல ஒரு பெண் வந்து ஒரு இந்த நாயகனுக்கு வந்து பார்த்த உடனே அந்த பெண்ணோட கண்ணை வந்து எதிர்கொள்ளும் போது வந்து அவள் வந்து ஒரு பெரிய அழகா தெரியறா. இந்த நாயகனோட கண்களுக்கு வந்து அந்த பெண் வந்து இந்த நாயகன் வந்து அந்த நூலகத்துக்குள்ள வந்து பொழுது போகாம 5 மணிக்கு தான் சகோதரிய பார்க்க முடியும் அப்படிங்கறனால உள்ள போறாரு. அந்த உள்ள போகும்போது அந்த எல்லாரும் வந்து அவரை திரும்பி பார்த்தாலும் இந்த பெண்ணோட பார்வை வந்து, குறிப்பா இந்த பெண்ணோட பார்வை வந்து அவரை வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை இவருக்கு கொடுக்குது. அந்த பார்வை வந்து இன்னும் வேணும் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அந்த பெண் பக்கத்திலே போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த பிறகு வந்து அந்த பெண் வந்து தன்னை எப்ப திரும்ப பாக்குறாங்களா அந்த அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துகிட்டே இருக்கு. இவர் வந்து எவ்வளவு முயற்சித்து அதுக்கப்புறம் வந்து அந்த நூலகத்துல உட்கார்ந்து புத்தகத்தை வாசிக்க முயற்சித்தாலும் வந்து அவரோட எண்ணங்கள் வந்து அந்த பெண்ணை சுத்தியே இருக்கு. அந்த பெண் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காளா, நம்ம பார்க்கறத வந்து அந்த பெண் பார்த்தாவ என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப தயங்கி தயங்கி நிமிந்து பார்க்கறாரு. நிமிந்து பார்க்குறப்ப வந்து இவருக்கு வந்து ஒரு உள்ள ஒரு எண்ணம் இருக்கு, இந்த பெண் வந்து நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. திரும்பி பார்க்கறாரு, பார்த்தா அந்த பெண் அவரை பார்க்கல. சே, நம்ம இந்த பொண்ணை வந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோமே, இதை எல்லாரும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி சுற்றி மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை பார்க்குறாரு. ஒரு மாலை பொழுதை வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக கழிக்கிறதுக்காக போன ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணோட பார்வையில் வந்து எப்படி சிக்கிக்கிட்டு தன்னோட உணர்வுகள் கூட எப்படி ஒரு போராட்டமாக ஒரு போராடுறாரு. அந்த பெண் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாகி அந்த பெண்ணோட பார்வை திரும்ப தேவைப்படுது. அந்த பெண்ணை திரும்ப பார்க்கணும், அதே மாதிரி ஒரு பார்வை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப திரும்ப ஏங்குறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவருக்கு இந்த கதை. கடைசி இந்த கதை எப்படி முடியும் அப்படின்னா, இவர் வந்து அந்த பெண் வந்து வெளியேறி கிளம்பி போயிடுறாங்க. போன இடத்துலையும் வந்து இவர் பின்னாலேயே போறாரு. ஆனால் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒருவேளை அந்த பெண் என்ன நினைப்பா, நம்மளை திரும்ப திரும்ப நமக்காக நம்ம பின்னால் வரணும் அப்படின்னு நினைச்சிருவாளோ அப்படின்ட்டு வந்து எப்பயுமே இப்படிதான், இனிமே இந்த பொண்ணு வந்து நம்மளை பார்த்தா என்ன பார்க்கட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து சந்திக்காம
அந்த பெண்ணை வந்து பின்தொடர்ந்து போயிருந்தாலுமே அது ஒரு இடத்துல வந்து அவரை திரும்பி வந்து ஒரு சாதாரண ஒரு சிறுகதையா இருந்தாலும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஈழத்து தமிழுக்கு அப்படிங்கறதுல வந்து பொதுவா நான் சமீப தமிழ் எழுத்துக்களை வந்து வாசிப்போ வந்து என்னன்னா அவங்களோட தமிழ் வந்து ரொம்ப சுத்தமான தமிழ் வார்த்தைகள் கலப்பு வார்த்தைகள் இருக்க நவீன வார்த்தைகள் இருக்க மாட்டேங்கிறது. அவங்களோட வந்து அவ்வளவு தமிழ் பழமை வாய்ந்த ஒரு தமிழா இருக்கு. அது வந்து பாதுகாத்து வர்றாங்க அப்படிங்கறதுதான் இவரோட சிறுகதையில கூட இவ்வளவு தமிழ் வார்த்தைகள் இருக்கா. அந்த வார்த்தைகளுக்கு வந்து நம்ம வந்து டிக்ஷனரியில் அர்த்தம் தேடுற அளவுக்கு ரொம்ப எளிமையா அழகான சொற்களாகவும் இருக்கு. அந்த பழமையான தமிழ் எழுத்துக்கள் வந்து ரொம்ப அழகா இதுக்கு அர்த்தம் இதுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த வார்த்தை வந்து உச்சரிக்கும் போதே அவ்வளவு அழகாவும் இருக்கு. அது வந்து இந்த சிறுகதையில வந்து இந்த சிறுகதையோட ஓட்டத்துல வந்து ரொம்ப விஷயமா இருந்தது. ரெண்டாவது விஷயம் வந்து எழுத்தாளரோட எழுத்து நடையை பத்தி சொல்லணும். இது வந்து ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரி அந்த மாலை வந்து எப்படி அந்த நாயகி வந்து இந்த இவரோட உணர்வுகள் எப்படி இருந்தோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து அவ்வளவு அழகா வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க. நமக்கே உட்கார்ந்து இந்த காட்சியை வந்து நம்ம உட்கார்ந்து ரசிச்ச மாதிரி ஒரு உணர்வை வந்து இந்த சிறுகதை வந்து நமக்கு கொடுக்குது. அது வந்து இந்த முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன். நான் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து இந்த கதையில புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உளவியல்ல வந்து எக்ஸ்ட்ராவர்ட் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராவர்ட் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப மனசுல யோசிக்கிறது எல்லாத்தையும் படபடன்னு பேசிடுவாங்க. ரொம்ப எப்பயுமே உற்சாகமா இருப்பாங்க. தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் வந்து ரொம்ப சந்தோஷமா குதூகலமா வச்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப பெப்பி மூட்லயே இருப்பாங்க. இந்த இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க வந்து தனக்குள்ளே எல்லா உணர்வுகளையும் வச்சுக்குவாங்க. தங்களோட உணர்வுகளை வந்து ஒரு வார்த்தையா கோர்க்க கூட ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தவங்களா இருப்பாங்க. அவங்களோட இவங்க இந்த இன்ட்ரோவர்ட் பர்சன் வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க, ஆர்டிஸ்டிக்கா இருப்பாங்க, அதாவது கலைநயம் மிக்கவர்களா இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து அதிகமா பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு உணர்வுல ஒருத்தரா தான் இந்த நாயகன் இருந்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவர் வந்து அந்த பெண்ணை பார்த்தோன்னே அவருக்கு அந்த பெண் மேல வந்து ஒரு ஒரு அழகு தெரியுது. அவள் மேல ஒரு ஈர்ப்பு வருது. இது ஒரு சாதாரண அட்ராக்ஷன் தான். ஆனா அந்த அட்ராக்ஷன் அந்த ஒரு ஈர்ப்பு வந்து திரும்ப வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட வந்து அந்த பெண்ணிட்ட போய் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க அவர் வந்து பண்ணலை, எந்த விஷயமும் பண்ணலை. அந்த பெண் வந்து அவளை வந்து அவர் அவ்வளோ வர்ணிக்கிறார் இந்த எழுத்துல வந்து. அந்த சிறுகதையில வந்து அவளோட ஆடை எப்படி இருந்தது, அவளோட இடுப்பு எப்படி இருந்தது, அவளோட தலைமுடி எப்படி இருந்தது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் குட்டி குட்டியா அவர் ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு இந்த சிறுகதை வாசிக்கும் போது வந்து நம்ம ஒருவேளை 70களின் காலகட்டத்தில் இல்லைனாலும் இந்த இதயம் படத்தில் வர முரளி மாதிரி அவர் வந்து எப்படி அந்த தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ ரசிக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த சிறுகதை முழுசும் வந்து அந்த நாயகன் வந்து தனக்குள்ளேயே பேசிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். மன போராட்டம் அப்படிம்பாங்க ஒரு விஷயம். அதாவது நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை பேசுறதுங்கிறது வேற, ஆனா மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து அது ரொம்ப பெயினான ஒரு விஷயம். இவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க, இவங்க நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க, இப்படி ஒவ்வொரு விஷயமா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா உண்மையிலே வந்து நம்ம மன ஒரு பெரிய பலமும் பலகீனமும் அப்படின்னு சொல்லணும். நான் என்ன அப்படின்னா நம்ம என்ன எதையும் செய்ய முடியும் அப்படின்றத வந்து ஊக்குவிக்கிறது ஒரு மனசாதான் இருக்கும். நம்மள வந்து வேற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்களோ இப்படி எல்லாம் நம்மள வந்து வேற வேற மாதிரி யோசிக்க வைக்கிறதும் நம்மளோட மனசாதான் இருக்கும். இந்த மாதிரி அடுத்தவங்களோட எண்ணங்களுக்கும் அடுத்தவங்களோட பார்வைக்கும் மனச வந்து நம்ம கொடுக்கும் போது வந்து அது ஒரு பரிதவிப்பாகி போயிடும். நம்ம மனசை வந்து நமக்கே சுமக்கறக்கே ஒரு ஒரு பெரிய பாரம் ஆகி போயிடும். ஆனா அடுத்தவங்களோட எண்ணங்களை வந்து நம்ம சுமக்க ஆரம்பிக்கிறோம்ல, இவங்க நம்ம எப்படி பார்ப்பாங்க, இவங்க என்ன பேசுவாங்க, இப்படி எல்லாம் யோசிக்கும் போது வந்து அது ஒரு ஒரு மென்டல் டார்ச்சர் மாதிரியே இருக்கும். இதுல அதுல வந்து இந்த சிறுகதையில வந்து அந்த நாயகன் வந்து அந்த பெண் பின்னால போகணும்னு நினைப்பாரு. அதே நேரம் வந்து
அவ பின்னால போனா அவ என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற பக்கம் போவார். அதாவது அவரோட எண்ணங்களும் செயல்களும் ரெண்டு வேற 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 வேறையாவே இருக்கும். ஒரு கட்டத்துல அவர் வந்து தன்னைத்தானே வந்து சீ போ இந்த பின்ன இந்த அந்த அந்த சிறுகதையோட கடைசி வரி நான் ஒரு மடையன் என்று முணுமுணுத்து கொண்டார். இந்த பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்து போகும் அவரை அவர் திட்டிக்கிறான். நான் ஒரு மடையன் தன்னோட வாய்க்குள்ள வந்து அவனே அவனை திட்டு முணுமுணுத்துக்கிறான். என்ன வந்து செய்யறதுக்கு தனக்கு தானே தைரியம் இல்லையோ, நம்ம ஒன்று நினைக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கே அப்படிங்கிற அந்த மன போராட்டம் இருக்குல்ல. அதில் வந்து அந்த நாயகன் வந்து கடைசி எப்படி போவாருன்னா, நம்ம அந்த சின்ன வயசில் ஒரு கதை படிச்சிருப்போம்ல, அந்த குள்ள நரி வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி போகும்ல, அது மாதிரி எனக்கு வந்து இந்த நாயகன் வந்து அவர் வந்து அப்படி போகும்போது வந்து எனக்கு வந்து அந்த நரியோட கதை சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி போயிடும்ல, தன்னால் முடியாத ஒரு விஷயத்த கூட சீப்போ வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போகிற மாதிரி எனக்கு இந்த நாயகனை தோணுச்சு. நிறையா இது வந்து ஒரு நூலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா. இந்த கட்டத்துலையும் நம்மளும் நிறைய நேரங்களில் வந்து இளைஞர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பயணத்துலேயோ இல்லை ஒரு நிகழ்வுலையோ வந்து நமக்கு பிடித்த ஒரு வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கு நமக்கு தைரியம் இல்லைன்னா நம்ம அவங்கள தூரத்துலேருந்தே ரசிச்சுக்கலாம். நம்மள அவங்களா நம்மகிட்ட வந்து பேசட்டும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க இந்த விஷயம் அது எப்பயுமே வந்து சிறப்பான விஷயமா தான் இருக்கும். இந்த சிறுகதைக்கு வந்து அவர் இந்த எழுத்தாளர் வந்து சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லி பெயர் கொடுத்துருந்தாரு. சதுப்பு நிலம் அப்படிங்கிறது வந்து தனக்குள்ள எப்பயுமே ஒரு ஈரத்தை வந்து உள்ள வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அந்த நிலத்துல வந்து நம்ம கால் வச்சோம்னா அந்த நம்ம கால் அந்த மாதிரி அவரோட எண்ணங்கள் வந்து அவரோட எண்ணங்கள் அடிக்குது அப்படிங்கறக்காக இந்த கதைக்கு வந்து சதுப்பு நிலம் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதுதான் அது காரணமா இருந்ததுன்னா நுஹ்மானோட எழுத்துக்களுக்கு வந்து அவர் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு, அவருக்கும் அவர் பேர் வைக்கிற விதத்துல கூட இவ்வளவு அப்படிங்கறத நினைக்கும் போது வந்து 70களில் மட்டும் இல்லை இப்பயும் வாசிக்கும் போது நமக்கும் ஒரு அழகான ஒரு அனுபவத்தை ஒரு ஸ்வீட் நத்திங்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லலாம். நீங்களும் இந்த கதையை வந்து வாசித்து உங்களோட அனுபவங்களை பகிருங்க. நன்றி, வணக்கம்.